ஏ முரளி என்ன மச்சான் ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன் ஃபோன் சைலண்ட்ல போட்டுந்தேன்டா யாரு உங்க சுடரவள்ளி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க விடுவோமா அதான் தொக்க தூயின்னு வந்துட்டேன் இப்போ சீக்கிரம் ரெடி பண்ணு ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அவன் நைட்டில இருக்காடா டேய் அதனால என்ன நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டில் நைட்டில் பார்த்தா சம்மாளு ரேரா அதெல்லாம் ஒன்றாவாது நீ போய் ரெடி பண்ணு போ சரி வா சொல்லு வாணா வாங்க தம்பி வணக்கம் தம்பி நீங்க தான் பொண்ணோட அண்ணனா வணக்கம் என் பேர் ஆறுமுகம் நான் மார்க்கெட்டில் சின்னதாக சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சுருக்கிறேன் இவன் என் பையன் இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ணுற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்குறேன் மாதம் ஒரு 20-30 வரும் என்னடா வரும் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தானா அப்போ உங்கள் தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படி தானடா இந்த ஒரு நாள் ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிற்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடாக பாலை வாங்கி கொடுத்துருக்குறா அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சான் காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தேன்ப்பா ஆனால் பேசலேங்கிறான் பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பசங்க இது என்னங்க பிஸ்கோத்து 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ் சொல்லாம சுத்தின லூசு பசங்க எல்லாம் இன்னமும் இருக்கானுங்க என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிட்டுறானுங்க என்னமோ சொல்றீங்க தம்பி சரி எப்படி பண்ணலாம் தம்பி பேர் என்ன சொல்லுங்க கலையரசன் உனக்கு இஷ்டம் இல்ல அவளுக்கு இந்த மத திருச்ச மாதிரி சமூக சேவை செய்யறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சமூக சேவையா அவன் சொல்றது சரிதானே தம்பி நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல காலம் முழுக்க கூட வச்சுப்பியா யோசிச்சு பாரு நல்லா கேளுண்ண காலம் முழுக்க கூட வச்சுப்பேனா ஏய் நான் ஏன் கூட வச்சுக்க போறேன் என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போறேன் கிளம்பியா என்னடா பேசிட்டு இருக்க அறிவிருக்கா உனக்கு ஏய் பின்ன என்ன ரோட்ல தங்கச்சி நாய் பால் ஊத்திச்சான் அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான் நிறைய டப்பிங் படம் பார்ப்பான் பழகுது காட்டுப்பாய் அதுக்கு பிடிக்கலாம் பிடிக்கல சொல்ல வேண்டியதாண்டா என்ன இது கோத்து விட்ட சுடர் என்ன பண்ண கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா ஏண்டா அப்படி சொன்ன சொல்றா என் தங்கச்சி உள்ள லவ் பண்ணடா போதுமா உன்னதான் பிடிச்சிருக்கான் விளையாடாத மச்சான் ஏய் நிஜமாதான்டா சொல்றேன் நான் சாவு கூடாது மது வீட்டி போய் கெஞ்சினல்ல அதெல்லாம் கேட்டு உன்னை பிடிச்சி போச்சான் கவுந்துருச்சு நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு எரிஞ்சு உழுது அது தெரியாம உன்னை லவ் பண்றான் மச்சான் மது டேய் வினோதே வினோத் கிட்ட நீ தான் சுடர் பத்தி பேசணும் நான் ஏன் போய் பேசணும் கோஸ்ட் போனா போறான் என் தகுச்சி விட நல்ல பொண்ணு கிடைக்குமா அவனுக்கு நான் போய் அவன் கிட்ட எல்லாம் கெஞ்ச மாட்டேன் வினோத் ஓன் லவ்க்காக ஏன் கிட்ட கெஞ்சல கஷ்டப்படல உன் தங்கச்சிக்காக நீ கொஞ்சம் இறங்கி போனா ஒன்றும் தப்பு இல்லை என் லவ்க்காகலாம் உன்கிட்ட எல்லாம் வந்து கெஞ்சல எங்க நான் செத்துருவோன்னு பயந்து வந்திருக்கானுங்க வினோத் உன்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொன்னானா
அதான் ஃபுல்லா எழுதி குத்து உன்னை பேச வச்சானுங்களா அதானே? அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி கவிதெல்லாம் சொன்னி ஞாபகம் இருக்கா? நான் வைக்கிற பொட்டிலேருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்த பற்றியும் பேசினேன், என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். அவன் ஃப்ரெண்டோட லவ்வை காப்பாத்துறதுக்கு அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் பண்ணான். காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லை, கருணையும் கிடையாது. 15 வருஷம் காதலிச்சவங்க சேர முடியாமலும் போயிருக்காங்க. நேற்று காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க.